வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1.5 ரூபா பட்ஜெட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 185,000 ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு 8-9 வண்டி, ஒரு 10 வண்டி இருக்குன்னு வைங்களேன். அது லோ பட்ஜெட்டுங்கிறது தனி, ஒரு 65-70 இல்லை, 1.5 பட்ஜெட்லேருந்து 185 நம்மக்கிட்ட ஒரு 10 வண்டி இருக்குது. அதை நம்ம அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் பல்லடம் ரோடு, வீரபாண்டியிலேருந்து பழவஞ்சிப்பாளையம் போகிற ரோட்டில் இடையில் இருக்குது, நியர் ஜேஜே நகர். ஸோ கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா லொக்கேஷனே வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாங்க. வண்டி என்னென்ன வண்டி, என்னென்ன மாடலு, என்ன இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கி SX4. ஸோ இதோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2008 மாடல், ப்யூர் பெட்ரோல் வண்டி, 3 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். டயர் பாயிண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் தான். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்கு FC இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். FC இன்சூரன்ஸ் வந்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 185,000 ரூபா வருது. ஸோ அது நீங்களே போட்டுக்கிறதா இருந்தால் இந்த வண்டிக்கு 1.70 நம்ம கொடுத்துர்லாம். நேரில் வந்தீங்கன்னா உட்காந்து பேசுங்க, ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2006 மாடல், FC இன்சூரன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன், 135,000 ரூபா சொன்னது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 125,000 ரூபாய்க்கு கொடுத்துர்லாம். வண்டி என்ஜின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்து, ரிமோட் லாக்கு எல்லாமே வந்துடுது. டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70-80% இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி தான். நேரில் வாங்க, 1.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம். சூப்பர் வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரா லோகன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2008 மாடல் பார்த்திங்கன்னா, இதுக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கரண்ட்டில் இருக்குது, இப்போ தான் போட்டிருக்காங்க. ப்யூர் பெட்ரோல் வண்டி, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் பாயிண்ட்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒரு 70-80 பாயிண்ட் பக்கம் இருக்குது. 2008 மாடல், FC மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.45 வருது. ஸோ நேரில் வாங்க, ஒரு ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வண்டி இல்லை இருக்கிற ஒரே ஒரு மிஸ்டேக் சொல்லிடுறேன். டைரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ரேடியேட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக கனெக்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் சொல்லலன்னு கேட்கக்கூடாது. ஸோ வண்டி 145,000 ரூபா வருது, 2008 மாடல். நேரில் வாங்க, ரீசனபிளாக குறைச்சி வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு 8-சீட்டர் வண்டி, டாடா ஸ்மோக் கிராண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2011 மாடல் வருது, 2011 மாடல், டீசல் வண்டி, 3 ஓனர் வந்துடுது, FC கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். சேம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் டோட்டல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இதுவும். டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ரீசனபிளாக ஓட்டுற அளவுக்கு இருக்குது, ஒரு 40-50% இருக்குது. ஸோ இப்போதைக்கு மாற்றுறதுக்கு தேவையில்லை. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம அதிகமாக சொல்லியிருப்போம், பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக ஒரு ப்ரைஸ் சொல்லிடலாம். 195 சொல்லியிருந்தோம், 185 இந்த வண்டியை கொடுத்துடலாம். நேரில் வாங்க, 2011 மாடலு. ஸோ மார்க்கெட்டில் என்ன ரேட்டு கிடைக்குதுன்ற நமக்கு தெரியல, ஆனால் நம்மகிட்ட ரீசனபிளாக இருக்கும் ப்ரைஸு, 185 கொடுத்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா டாட்டா இண்டிகோ. ஸோ இது வந்து 2009 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி, பெட்ரோலு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டீசல் நம்மள்ட்ட ஒரு ரெண்டு இருந்துச்சு, நல்லா போயிடுச்சு. அதே பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா டீசல் ரேட்டை விட பெட்ரோல் ரேட் ரொம்ப கம்மி தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் தான் வருது. இது ஒரு செடான் டைப் வண்டி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் பாயிண்டெல்லாம் வந்து ஓட்டுற அளவுக்கு இருக்குது, ஒரு 50% இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்டீரியரெலாம் லெதர் சீட் போட்டிருக்காங்க, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் விண்டோ வந்துடுது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே ஓரளவு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் செஞ்சுருப்பாங்க, பெயிண்ட் டச்சப்பு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஒரு நல்ல ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம். 2009 மாடல் பெட்ரோல் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்கிறதே ரேர் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 125,000 ரூபாய் வருது. நேரில் வாங்க, கன்வி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோடா ஃபேபியா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல். ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க. டீசல் வண்டி, நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டி தான். என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 100% என்ஜின் மட்டும் நல்லாயிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இந்த வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா 145,000 ரூபாய் நேரில் வாங்க, இன்னும் 5 ரூபா கம்மி பண்ணி கூட 140,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா நிறைய வண்டி கொடுத்துருக்கோம், டீசல் நிறைய வண்டி கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 185, 190 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்கிறதுனால வண்டியோட காஸ்ட்டே ரொம்ப கம்மியாக சொல்கிறோம். 140,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். நேரில் வாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அந்த இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறதா இருந்துச்சுன்னா 140,000 நாங்கள் தரோம். நேரில் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் அசன்ட்டு. இது ஒரு நல்ல என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் என்ஜின், நல்ல வண்டி சஸ்பென்ஷன் முதற்கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த பேனட் மட்டும் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மாடல் பார்த்திங்கன்னா 2009 பெட்ரோல் வண்டி, ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க. நம்ம எல்பிஜி டேங்க் உள்ளே இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வண்டி பெட்ரோலில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜுக்காக வந்து எல்பிஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் வந்து இந்த வச்சுருந்த கஸ்டமர் வந்து வச்சுருக்கிறாரு. ஸோ அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா தேவையில்லை. ஆனால் ப்யூர் பெட்ரோலில் தான் வண்டி ஓடிட்டுருக்கு. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துருது. ஸோ ஆஸ் பர் எல்லா வண்டிக்கும் வர மாதிரி தான். இதில் வந்து டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 70-80% இருக்குது, மாற்ற தேவையில்லை. அது ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 145,000 வருது. வாங்க, நேரில் வாங்க, ரீசனபிளாக எதாவது பண்ணி கொடுக்கலாம் நம்ம கஸ்டமர்களுக்காக. ஏன்னா ஏற்கனவே வீடியோ பார்த்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் மூலியமாக நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மள்ட்ட கார் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சேனல் மூலியமாக வர்றவங்களுக்கு ஒரு 10,000 வந்து மைனஸ் பண்ணி 135,000 தரேன். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா, 2011 மாடல், டீசல் வேரியன்ட் வண்டி. மூணு ஓனர் வந்துடுறாங்க, எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ டயர் பாயிண்ட்டு பார்த்துடலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்குது, ஒரு 30-40% தான் இருக்கும். ஸோ ஓட்டுறளவு ஓட்டிக்கலாம், இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி தான், 165,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஏன்னா ஏற்கனவே பழைய வீடியோவில் 185,000 போட்டிருந்தோம். ஸோ இருந்தாலும் இந்த டயர் கண்டிஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இருக்கிற கண்டிஷனுக்கு உண்டான ரேட் தான் நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. நேரில் வாங்க, இன்னும் 5 ரூபா கம்மி பண்ணி ஒரு 160,000 எடுத்துக்கலாம். அது கம்மி கேட்டுறாதீங்க. ஏன்னா வரப்பே ஃபோனில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரில் ஃபோன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நாங்கள் தெளிவாக சொல்லிவிடுவோம். நம்ம ஃபோனில் வந்து ரேட்டு பேசுகிறத விட நீங்கள் டைரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னா வண்டியை பார்த்து ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ரேட் பேசுகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய கஸ்டமர் அது மாதிரி தான், ஃபோன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டுருவாங்க, இந்த ப்ரைஸுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்க அப்படின்ட்டுருவோம், அவ்வளோ தர முடியாது, சரி பரவாயில்ல வாங்க அப்படின்றோம். வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ரேட்டுக்கு திரும்ப குறைக்கிறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா மனசங்கட்டம் தான் வரும். ஏன்னா நீங்களும் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் வெளியூர்லேருந்து வருவீங்க, அதனால் வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து நேரில் வந்து வண்டியை பாருங்கள், வண்டியை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நேரில் பேசிவிட்டு முன்ன பின்னே அனுசரித்து பேசிட்டோம்னா இந்த ரேட்டுக்கு ஓகேயா, ரைட் ஓகே, வண்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரீசனபிள் ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் வண்டி ஃபியட் புண்டோ. ஸோ இதில் பெட்ரோல் ஒன்று இருக்குது, அதை காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2009 ரெண்டு ஓனரு பார்த்திங்கன்னா எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் ஃபஸ்ட் எஃப்சியே வருது. 2009 டீசல் வேரியன்ட்டு ரெண்டு ஓனரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஓரளவு இருக்குது, ஓட்டுறளவுக்கு ஒரு 40-50% இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.45 வருது. வாங்க வெரி ஃபைனலாக 1.40 தரேன். ஏன்னா இந்த வண்டி ஏற்கனவே பார்த்திங்கன்னா 1.65 பக்கம் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.40 நான் தரேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபியட் புண்டோ தான், அதே பெட்ரோல் வண்டி. இப்போ நம்ம டீசல் வண்டி பார்த்தோம், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெட்ரோல் வண்டி. இதுவும் சேம் ஆஸ்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2009 மாடல், ரெண்டு ஓனர், அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் எஃப்சி வருது. டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் லெவலில் இருக்குது, ஒரு 40-50% இருக்குது. அதே மாதிரி ஃபுல் ஆப்ஷன் வண்டி, பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 1.45 வருது. ஆனால் இருந்தாலும் 10,000 ரூபா மைனஸ் பண்ணி 1.35 தரலாம் இல்லையா? இது நம்மள்ட்ட ஃபைனான்ஸ் கிடையாது, எக்ஸ்சேஞ்சு கிடையாது. நேரில் வாங்க, 1.30 தரேன் ஃபைனலாக அந்த வண்டியை.